Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங்ல வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸ் வந்து ஸ்பைஸியாக ஒரு வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் நூடுல்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து பாயில் பண்ணி வச்சிடணும் நம்ம தனியாக. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேரட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கலாம். இதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம பாயில் பண்ணுறது கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன் நான். நம்ம அதிலே நம்ம பாயில் பண்ணிடலாம். சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். இப்போ சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம ரெண்டாக உடச்சி போட்டுடலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைன்னா நம்ம இதில் விட்டுக்கலாம். அதில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பாயில் ஆகட்டும், அதுக்கு மேலே பாயில் பண்ண விட வேண்டாம். ரெட் சில்லி சாஸ் போடலாம், அதுக்கப்புறம் சோயா சாஸ் போடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெப்பர் பொடி ஆட் பண்றேன் இதுல.
ஷேர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.